Hi friends, in this video, we will talk about the part 8 video. This is the கடைசி part. In this part, we will talk about the topic full of cover. First, ABC and Kudaikal Murie, ஒரு தொட்டியை 12, 15, 20 மணிகளை நிரப்பிவிடும். A குழாய் மட்டும் திறக்கப்பட்டு தொடர்ந்து நீர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. B குழாய் முதல் ஒரு மணி நேரத்திற்கும் C குழாய் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கும் என்றவாறு A குழாயுடன் சேர்ந்து நீர் நிரப்புகிறது. எனில் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் அண்ட் ஒர்க்ல சொல்லி தந்த செகண்ட் மெத்தட் படி தான் நான் சால்வ் பண்ண போறேன். அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ ரொம்ப ஈஸி தான். இப்போ A வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் வந்து நிரப்பிடும் சொல்கிறாங்க. பி வந்து 15 மணி நேரம் ஆகுது. சிக்கு வந்து 20 மணி நேரம் ஆகுது. இதோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. எல்சிஎம் வந்து 60. சரிங்களா? அப்போ அதோட எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதால் அப்படியே டிவைட் பண்ணுங்க. 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 கிடைக்கும். 15 டிவைட் பண்ணால் 4 கிடைக்கும். 20 டிவைட் பண்ணால் 3. ஸோ இதுதான் உங்களோட எஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் எந்தெந்த குழாயெல்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஏ குழாய் மட்டும் தொடர்ந்து நீரை நிரப்புதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ குழாய் வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கு. அது கூட யார் யாரெல்லாம் வந்து எப்பப்போ ஜாயின் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் ஒரு மணி நேரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பி குழாய் ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி குழாய் ஜாயின் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் மாறி மாறி ஜாயின் ஆகுறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜாயின் ஆகுறது? பி குழாய் தான் ஜாயின் ஆகுது. அப்போ பியோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கோங்க. 5+4 தான் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு மணி நேரத்துக்கு யார் யாருன்னா ஏ இருக்கும். அது கூட வந்து சி வந்து ஆட் ஆகுது. அப்போ 3+3. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு யார் இருப்பா? அதே 5+ பி வந்து ஜாயின் ஆவாங்க. அப்போ 5+4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 60 சொல்லிட்டு கிடைக்கணும். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ ஆட் பண்ணால் இது 9, இது வந்து 8. ஓகேவா? அப்போ இது ஒரு செட்டு. ஓகேவா? இது ஒரு செட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 17 நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த டோட்டலாக இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து நம்ம 17 எடுக்கலாம். இந்த 17 எதால் பெருக்குன்னா 60 கிட்ட வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? அப்போ இந்த 17 எதால் பெருக்குனா 60 கிட்ட வருதுன்னு பாருங்கள். 3 பெருக்கணும் அப்படின்னா 3×7=21, அப்போ 51 சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? 4 பெருக்கணும்னா 60 விட அதிகமாக போயிடும். அப்போ 3 நம்ம முழுசாக எடுக்கலாம், 17 சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது மீதி எவ்வளோ இருக்குது? இந்த 51 போயிருச்சு அப்படின்னா மீதி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். மீதி 9 இருக்குது. இந்த 9 வந்து கடைசியில் யார் வந்து முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் யார் ஜாயின் பண்ணுவாங்க? ஏபி இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே? அப்போ 5 எவ்வளோ? 9. அப்போ 9 கெப்பாசிட்டி, இந்த 9 கெப்பாசிட்டி. அப்போ அது ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே? அது ஃபுல்லாக முடிஞ்சிடும். அது ஒரு மணி நேரம். சரிங்களா? அது ஒரு மணி நேரம் கணக்கு. ஓகேவா? அப்போ பாருங்கள், 17 எத்தனை செட்டு வந்திருக்கு? 3 வந்திருக்கு. ஆனால் இந்த 17 மொத்தம் எத்தனை செட்டு? 9×8 சொல்லிட்டு 2. ஓகேவா? அப்போ இந்த 3 2 பெருக்கணுமா? 2 பெருக்கணும் மொத்தம் எத்தனை செட்டு? 6. இந்த மாதிரி வந்து 1 ஹவராக போயிடுச்சு அப்படின்னா மொத்தம் எத்தனை மணி நேரம் கிடைக்குது? 6 கிடைக்குது. ஓகேவா? 6 இந்த 51 வந்து நிரப்பிடும். நெக்ஸ்ட் மீதி இருக்கிறத யார் நிரப்புறா? அது வந்து பி வந்து மறுபடியும் வந்து இந்த 9 வந்து நிரப்பி அது ஒரு 1 ஹவர். ஓகேவா? அப்போ மொத்தமாக எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னா இது ஒரு 6 இது ஒரு மணி நேரம். அப்போ 7 ஆகுது. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டு 9. ஓகேவா? செகண்ட் செட்டு 8. அப்போ ஃபஸ்ட்டு 9, அடுத்து 8, மறுபடியும் 9, அடுத்து 8. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ வரணும்? 60 வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு எத்தனை செட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து நமக்கு கிடைக்குது. எத்தனை? 7 வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம்? 7 புரியுதுங்களா? செகண்ட் சம் பாருங்கள். ஏ குழாய் ஒரு தொட்டியை 10 நேரத்திலும் பி குழாய் 15 நேரத்திலும் நிரப்புகிறது. சி குழாய் 20 நேரத்தில் காலி செய்யும். ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் ஏபிசி குழாய்களில் ஒரு குழாய் மட்டும் திறக்கப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் ஏபிசியில் ஒரு குழாயை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ குழாய் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு சி, மறுபடியும் ஏ, மறுபடியும் பி, மறுபடியும் சி, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஏ வந்து 10 நேரம், பி வந்து பார்த்தீங்கன்னா 15 நேரம், சி வந்து 20 நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்சிஎம் வந்து 60 தான் வரும். சரிங்களா? அப்போ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதுக்கு 6, இதுக்கு 4, இதுக்கு 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு எந்த குழாய் ஓப்பன் பண்ணுறாங்க? ஏ குழாய். ஓகேவா? அப்போ ஏ வந்து 6, நெக்ஸ்ட்டு பி, பி வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி, சி வந்து பார்த்தீங்கன்னா 3. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது 3 ஏபிசி அப்படிங்கிறத நம்ம ஒரு செட்டாக எடுத்துடலாம். அடுத்து ஏபிசிங்கிறத இன்னொரு செட்டாக எடுக்கலாம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டை நம்ம எடுக்கலாம் சரிங்களா. ஏபி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், இந்த சியை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சி குழாய் வந்து தொட்டி காலி பண்ணணும் ஓகேவா. ஸோ அதனால் அதை மைனஸ் பண்ணணும். அப்போ ஒரு செட்டுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு பாருங்கள். 6 × 4 = 10, 10 × 3 போயிடுச்சுன்னா 7. அப்போது 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டோட வேல்யூ சரிங்களா, ஒரு செட்டோட கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி சரிங்களா. இந்த மாதிரி எத்தனை செட்டு வந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 7 எந்த மல்டிப்ளே வந்து இந்த 60 பக்கத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். 8 எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 ஓகேவா. 8 எத்தனை 56, அப்போது 60 பக்கத்தில் வந்துருச்சு ஓகேவா. அப்போ மொத்தம் 8 செட்டு வந்து நமக்கு கிடைக்குது. இந்த ஏபிசி மொத்தம் எத்தனை செட்டு கிடைக்குது? 8 செட்டு வந்து கிடைக்குது. மீதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 60 இந்த 56 போயிடுச்சுன்னா மீதி 4. இந்த 4 யார் நிரப்பணும் அப்படின்னா மறுபடியும் ஏ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகேவா. அப்போ ஏ தான் வந்து நிரப்பணும். ஆனால் இங்கே 4 தான் இருக்குது. ஏ வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் நிரப்புவார். ஆனால் இங்கே 4 லிட்டர் நிரப்பினாலே போதும். அப்போது 4/6. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை அடிக்கலாம். அடிச்சுன்னா 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகேவா. இதுதான் கடைசியாக இருக்கிற அந்த ஒரு மணி நேரத்தில் அவர் பண்ணுற ஒர்க்கு சரிங்களா. அப்போது ஆல்ரெடி 8 செட்டு கிடச்சிருக்கேன். ஒரு செட்டுக்கு எத்தனை மணி நேரம்னு பாருங்கள். ஏ ஒரு மணி நேரம், பி ஒரு மணி நேரம், சி ஒரு மணி நேரம். அப்போ மொத்தம் 3 மணி நேரம். அப்போ இந்த 3 இந்த 8 மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போது 18 × 3 எவ்வளோ அப்படின்னா 24 கிடைக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புற அந்த 4 லிட்டர் நிரப்புறதுக்கு எவ்வளோனா 2/3 ஓகேவா. அப்போ 24 2/3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்கிற நேரம். புரியுதுங்களா? தேர்ட் சம் பாருங்கள். 4 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் 2.31 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கனசெவக தொட்டியில் நீர் நிரப்பப்படுகிறது. 7 சென்டிமீட்டர் விட்டமுடைய உருளை வடிவ குழாயின் வழியே நொடிக்கு 5 மீட்டர் வேகத்தில் நீர் நிரப்பப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சம்மு. கொஸ்டின் டஃப் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சம் வந்து கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். அதை மட்டும் நான் வச்சுட்டா இந்த மாதிரி சம் எது வந்தாலுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலானா பெருசாக அவ்வளோ பெரிய ஃபார்முலாலாம் வராது சரிங்களா. ஸோ இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். செவ்வக வடிவ தொட்டின்னு சொல்கிறாங்க சரிங்களா. செவ்வக வடிவ தொட்டி, அந்த தொட்டியோட டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். 4 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம், 2.31 மீட்டர் உயரம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம்மில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க யூனிட்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள் மீட்ரு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே ஒரு வேல்யூக்கு மட்டும் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதாவது ஒன்று வந்து நம்ம மாற்றணும். ஒன்று இதை மீட்டருக்கு மாற்றணும், இல்லை இதை சென்டிமீட்டரை மாற்றணும். நம்ம இந்த ஒரு வேல்யூ மட்டும் மீட்டருக்கு மாற்றிடலாம் சரிங்களா. எப்படி சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. இந்த 7 சென்டிமீட்டரை என்ன பண்ணலாம், மீட்டரை மாற்றோம்னா இந்த சென்டிமீட்டரை தூக்கிட்டு அப்படியே × 10⁻²னு போடுங்க. ஸோ இது வந்து மீட்டராக கன்வெர்ட் ஆயிரும் ஓகேவா. சென்டிமீட்டர்னா 10⁻², அதாவது 100 டிவைட் பண்ணணும் ஓகேவா. ஏன்னா 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்ரு சரிங்களா. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா 10⁻²  அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குது, ஒரு செவ்வகுடைய தொட்டி இருக்குது. இந்த பைப்லேருந்து தண்ணி வருது சரிங்களா. இப்போ இந்த பைப்போட டைமென்ஷன்லாம் ஒரு பக்கம் எழுதணும். ஈக்குவல் டு இந்த செவ்வகுடைய தொட்டியோட டைமென்ஷன் வந்து தனியாக எழுதணும். அப்போ இந்த பைப்பில் என்னென்ன டைமென்ஷன் வரும் அப்படின்னா இதோட குறுக்குவெட்டு பரப்பு ஓகேவா. ஸோ எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதோட பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் தானே. அப்போ வட்டத்தோட பரப்பு π r² ஓகேவா. அது ஒன்று. அப்புறம் அந்த தண்ணி வந்து எவ்வளோ வேகத்தில் வருது ஓகேவா. ஸோ அந்த வேகம் ஓகேவா. அப்புறம் அந்த தண்ணி வந்து எவ்வளோ நேரம் பாயுது அப்படிங்கிற மாதிரி அந்த நேரம் சரிங்களா, அந்த நேரம். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கன அளவு, அந்த தொட்டியோட கன அளவு எவ்வளோ வந்து கொள்ளளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போது அதோட கன அளவு ஓகேவா, கன அளவை இங்கே எழுதிக்கணும். இது கூட இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுங்கள். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர், தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும். ஸோ இதுதான் வந்து தொட்டி நிரம்பக்கூடிய டைம். ஸோ அதை வந்து இந்த பக்கம் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த நேரங்கிறது எவ்வளவு நேரம் தண்ணி பாயுதுங்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தை தொட்டி நிரம்பும் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த டி இங்கே இருக்கட்டும். அப்போது இது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா. ஸோ இதோட கன அளவு எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். L×B×H இதுதான் செவ்வகத்தோட கன அளவு. எல் வந்து பார்த்தீங்கன்னா 4, பி வந்து பார்த்தீங்கன்னா 3, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.31 சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படியே. இப்போ இந்த சைடு டேட்டா ஆட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ வந்து 22/7 × ஆர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் விட்டம்னு சொல்கிறாங்க. விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ இது வந்து 7/2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஆரம் கிடைக்கும் 3.5 சரிங்களா. அப்போ 3.5 சென்டிமீட்டரில் இருக்குது. இதை மீட்டராக மாற்றணும் என்ன பண்ணோம், × 10⁻²  போடணும் ஓகேவா.
ஸோ இது வந்து ஒரு ஆறு, ஆனால் நமக்கு ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதனால் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன வேகம் சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நொடிக்கு 5 மீட்டர் வேகம்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ வேகம் வந்து 5 எடுங்க, நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நொடிக்கு தானே சொல்கிறாங்க, அப்போ ஒரு 1 சொல்லிட்டு எடுக்கணும் சரிங்களா. இவ்வளோதான், இதை அப்படியே சால்வ் பண்ணி டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் எது வந்தாலுமே ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணும், இந்தந்த டேட்டா மட்டும் எடுத்து அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ரைட் சைடு வேணால் நீங்கள் டேட்டா மாறலாம், அதோட கொள்ளளவு ஓகேவா. ஸோ இது இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொள்ளளவு நம்ம மாற்றிக்கணும். மற்றபடி லெஃப்ட் சைடில் வந்து இதுதான் காமன் ஓகேவா. இந்த டி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, மீதி இருக்க வேல்யூ எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ கிடைக்கிறதா நம்மளோட ஆன்சர் சரிங்களா. இதை நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, இது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் வந்து 24 மினிட்ஸு ஓகேவா. இது உங்களுக்கு வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபோர்த்து சம் பாருங்கள், 12 குழாய்கள் 4 6 மணி நேரம் வேலை செய்து 15 நாட்களில் ஒரு நீர் தேக்கத்தினை காலி செய்யும் எனில், 4 9 மணி நேரம் வேலை செய்து 12 நீர் தேக்கத்தினை காலி செய்ய எத்தனை குழாய்கள் தேவை. நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் மேனு டேஸு ஹவரு பை ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், அதே கான்செப்ட் தான். இங்கே மேனுக்கு பதிலாக குழாய்களை எடுத்துக்க வேண்டிதான் ஓகேவா. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடலாம். ஸோ மொத்தம் 2 கொடுத்துருப்பாங்க, அதை ஈக்குவல் பண்ணணும். 12 குழாய்கள் ஓகே, அப்போ குழாய்களை மேலே போடணும். 12 குழாய்கள் எத்தனை நாள், ஒரு நாளைக்கு 4 6 மணி நேரம் வேலை செய்து 15 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் தேக்கத்தினை காலி செய்யும், நீர் தேக்கத்தை காலி பண்ணுறது தான் இங்கே வந்து ஒர்க்கு ஓகேவா. எனில் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணி 12 நீர் தேக்கத்தினை காலி செய்ய எத்தனை குழாய்கள் தேவைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதே காலி செய்கிறது தான் எத்தனை குழாயின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ பாருங்கள் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ இது இந்த 12 கேன்சலு, இதில் வந்து 2 இது 3 இது 1 இதில் 5 ஸோ 2 5 10. அப்போ 10 வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்க சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் நம்ம அந்த நீர் தேக்கத்தினை காலி பண்ணிடலாம் புரியுதுங்களா. ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க்லாம் பார்த்த அதே கான்செப்டும் ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 பார்த்துருப்போம், அந்த 4 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழாய் கணக்குகள் டாபிக் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகுது. நீங்கள் இது வரைக்கும் நடத்தின இந்த 8 மட்டும் பார்த்தாலே இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற எல்லா சம்மே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ எல்லா சம்மே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம் சரிங்களா. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.